வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கார்ன் சூப். இதுக்கு தேவையான பொருள் கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டியாக, பீன்ஸ் ஒரு 5 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் பாதி வெங்காயம் மட்டும் கொஞ்சம் மட்டும் போதும். வெங்காயத்தாள் இருந்தால் அந்த வெங்காயத்தில் உள்ள வெங்காயத்தை கட் பண்ணி வைக்கலாம். இப்போ என்கிட்ட வெங்காயத்தாள் இல்லை. பட்டர் ஒரு ஸ்பூனு, பூண்டு ஒரு 3 பல், நம்ம காரத்துக்கு மிளகு பவுடர். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பு திக்காக இருக்குன்றக்காக அரை கைப்பிடி ஸ்வீட் கார்ன் எடுத்து இதில் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் கார்ன் பவுடர், கார்ன் ஃப்ளார் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். சூப் வந்து கொஞ்சம் திக்காக வரணுன்றக்கா லாஸ்ட் இதை கலக்கி நம்ம ஊற்றுவோம். ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இல்லை பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். மூணு பல் பூண்டு இதில் போட்டிருக்கான். இதில் ப்ரெஸ் பண்ணி விட்டுலாம். இதில் பூண்டு போட்டிருக்கோம். இதில் கால் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுடலாம். சும்மா லைட்டாக வதக்குனா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இதில் நம்ம இப்போ பீன்ஸ் போட்டுடலாம். கேரட் போட்டுடலாம். கார்ன் எடுத்து எடுத்து போட்டுடலாம். ஸ்வீட் கார்ன் லைட்டாக வதக்கி விட்டு இப்போ நான் இதில் ஸ்வீட் கார்னும் பீன்ஸும் கேரட்டும் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வெங்காயத்தாளில் உள்ள வெங்காயம் இருந்ததுன்னா அதை போட்டு வதக்கிடலாம். ப்ரொக்கோலி இல்லை, அதில் மேல் பூவை மட்டும் எடுத்து இதில் போட்டு சூப் போடலாம். காலிஃப்ளவர் போடலாம். கோஸ் கூட இதில் கட் பண்ணி போட்டுடலாம். போட்டு சூப் வைக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்க்கோ அதை போட்டு சூப் வைக்கலாம். இப்போ இதில் 5 டம்ளர், இந்த டம்ளர் அளவுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸ்பூன் கணக்கு ஒரு அரை ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவு, அரை ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். நம்ம குடிக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்புறமா கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். போட்டு இதை மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு காயோட சாரெல்லாம் அதில் இறங்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கானை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு இதில் கரைச்சி விட்டுடலாம். இப்போ இதில் லைட்டாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலைய இது கூட இது மாதிரி போட்டுக்கலாம்.
சின்ன பசங்க சாப்பிட இருந்தால் கொத்தமல்லியில் மென்று சாப்பிட மாட்டாங்க. இது லாஸ்ட் நம்ம எடுத்துடலாம். வாசனைக்காக இந்த கொத்தமல்லி அதில் அப்படியே போட்டுடலாம். இதில் புதினாவை கூட நீங்கள் இது மாதிரி வேர் பக்கத்தில் மட்டும் கட் பண்ணிட்டு நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு இது மாதிரி போட்டு விட்டுலாம். ரெடி ஆகிற 10 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ மூடி எடுத்துட்டு நம்ம கான் அரைச்சி ஊற்றினதுனால சுற்றி இது மாதிரி பிடிக்கும். அப்பப்போ இதை கிண்டி உள்ள அனுப்பிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடரில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால கொஞ்சம் திக்காக வெந்ததுக்காக கார்ன்ஃப்ளவர் பவுடரில் 1 ஸ்பூன் பவுடர் வச்சுருக்கான். இதில் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து அதில் ஊற்றிடலாம். நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ இதில் ஊற்றிடலாம். இப்போ காரத்துக்கு இதில் 1 ஸ்பூன் மிளகு பவுடர் இல்லை 1 ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருந்தா அதை இதில் போட்டுடலாம். உங்களுக்கு உப்பு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் பிளாக் பெப்பர் தான் பவுடராக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஒயிட் பெப்பர் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் வெள்ளையாக தெரியும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.